அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ, சிக்கன் வடி பிரியாணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஹுசைன் அப்படின்றவங்க நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். சூப்பரான இந்த சிக்கன் வடி பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா போனோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 கையளவு புதினாவும் மல்லியும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கீறியிருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு பதிலாக 2 or 3 சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டைமில் லெமன் சேர்க்குறது. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இந்த சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கலாம். அப்போ தான் மசாலா சிக்கனுக்குள்ளெல்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் ஜாஸ்தியாகவே ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்க போகிறேன். சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே அரிசி பக்கம் வருவோம். அரிசி சீரக சம்பா எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சீரக சம்பா பிடிக்காதுன்னா நீங்கள் எப்பவும் போல் பாஸ்மதி எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு கறி எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒருவேளை கறி ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கிலோ கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். 3 எண்ணெய் எப்பயுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்ப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், இது எல்லாம் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். என்னென்ன போடணும், என்ன அளவில் போடணும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்க்கணும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீள நீளமாக நறுக்கி சேர்த்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதங்கணும். அதுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட்டுருவோம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இந்த ஸ்டைல் வடி பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு உண்மையாகவே அம்பட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது இடையில அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் நல்லா விளக்கி விட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா போட போகிறோம். 1 கையளவு, ரெண்டுமே சேர்த்து 1 கையளவு எடுத்துக்கிறணும். அதை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் அந்த கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கும் போது தனி ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இந்த வடி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தனியாக வடித்து எடுப்போம். அதனால தான் இதுக்கு வடி பிரியாணின்னு பேர். ஸோ வடித்து எடுக்கும்போது நிறையா பேர் கலர் சேர்ப்பாங்க பிரியாணி கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த கலரை நேச்சுரலாகவே கொடுக்கறதுக்காக நம்ம இந்த டைமில் எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த வடி பிரியாணிக்கு கலர் கொடுத்துரும். எல்லாருமே இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க வடி பிரியாணியில். ஸோ இது மட்டும் மிஸ் பண்ணாமல் வடி பிரியாணி பண்ணும்போது பண்ணுங்க. அப்போ தான் கலர் பொடி சேர்க்கறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் டைரெக்டாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்திங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும், பிரியாணியவே கெடுத்துரும். ஸோ கவனமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பயங்கர சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. ரொம்பவே லைட்டான பிரியாணி. அதாவது ஓவர் ஹெவியாக கரம் மசாலா கொட்டு, மல்லித்தூள் கொட்டு, அப்படி இப்படின்னு எந்த மசாலாவும் நம்ம இதில் போடலை. ப்ளைனாக பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். திகட்டாமல் திரும்ப திரும்ப நம்மளால் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு ஒரு பிரியாணி தான் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தக்காளி, நல்ல பலமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வடி பிரியாணிக்கு சாப்பாடு வடிக்கணும். அதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் 1 கப் அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். அதில் சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கொதிக்க விடலாம். இன்னொரு பக்கம் நம்ம சேர்த்துருந்த அந்த தக்காளி நல்லா மசஞ்சு குழஞ்சி வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தயிர் சேர்க்கணும். 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க 1/2 கிலோ பிரியாணிக்கு.
சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தயிர் சேர்த்த ஒரு நிமிஷத்துல எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை ஊற வச்சிருந்தோம்ல அந்த மசாலாவோட சேர்த்து சிக்கன் சேர்த்துடலாம். இந்த பிரியாணியில சிக்கன் ஓவர் குக் ஆயிருக்கவே ஆயிருக்காது. பர்ஃபெக்டாக எந்த அளவில் வேகணுமோ பிரியாணிக்கு அந்த அளவில் வேக வச்சு எடுப்போம். எந்த ஒரு கரெக்ஷனுமே இந்த பிரியாணிக்கு தேவைப்படாது. இப்போது சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம அடியில் சேர்த்துருக்கோம்ல மசாலா, அது எல்லாமே சிக்கனுக்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு வேக வைக்கலாம். அந்த மசாலாவிலேயே நல்லா குக் ஆகட்டும் சிக்கன். அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு பக்கத்தில் அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி காய வச்சுருந்தோம்ல, அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஊற வச்சுருந்த அந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசி போடும்போது அடுப்பு ஆஃப் பண்ணுற வரைக்கும் பக்கத்தில் தான் நிற்கணும் நீங்கள். ஏன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு குழஞ்சு போயிடும். அதே மாதிரி 50% மட்டும்தான் இதை வேக வைக்கணும். பாதி 50% பார்த்தீங்கன்னா தம் போடும்போது வெந்துடும், அப்போ தான் குழையாமல் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும். அரிசி போட்டு 3-4 நிமிஷத்தில் எனக்கு பாதி வெந்துருச்சு. அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தை அடியில் வச்சு வடித்து எடுத்துக்கிற போகிறோம். வடிக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணி நம்மளுக்கு வேணும். இந்த சூப்பரான வடி பிரியாணி பண்ணுறதுக்கு சாப்பாடை வடிச்சிட்டு அந்த வடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கறி வேக வைப்போம். ஸோ அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பாடு இந்த அளவுக்கு நல்லா பொழு பொழுன்னு இருந்தால் தான் தம் போடும்போது உடையாமல் நம்மளுக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு கரண்டி போட்டுலாம் கிண்டாதீங்க, உடஞ்சி போயிடும். இப்போ இன்னொரு பக்கம் கறி ஒரு 20-30% வெந்துருச்சு. மிச்சம் எல்லாமே தம்மில் தான் வேக வைக்க போகிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும், மட்டன் மாதிரி கிடையாது. விசில் வச்சு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிக்கன் சாப்பாடு வேகிறதோட ஒன்றாவே சேர்ந்து வெந்துடும். சாப்பாடும் ஓரளவுக்கு வடித்து எடுத்துருக்கோமா, அந்த வடி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து சிக்கன் வேக வச்சிட்ருக்கோம்ல அதில் சேர்க்க போகிறோம். ஃபுல்லாக சேர்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அரிசி எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ, இப்போ ஒரு கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு அந்த வடி தண்ணி இருக்குல்ல அது எடுத்துக்கோங்க. அதை இந்த கறி வெந்துட்டுருக்குல இதில் சேர்த்து விட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக சேர்த்தீங்கன்னா சாப்பாடு குழஞ்சு போயிடும். 1/3 அந்த அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வடி தண்ணி தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாப்பாடு வேக வச்சுருக்கோம்ல ஒரு 50% அந்த சாப்பாட்டை இது மேலே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இந்த டைம்லேயே அப்படி தான் வாசனை வருது, ஹெவியாக இருக்குது. நான் சில்லி பவுடரை முன்னாடியே சேர்க்க சொன்னதுக்கு காரணமும் இது தான். உங்களுக்கு மேலே தெரியுதான் தெரியல, ரெட் கலரில் அப்படியே கலர் வந்திருக்கும். அதுக்கு காரணம் நம்ம எண்ணெயில் டைரெக்டாக சில்லி பவுடரை சேர்த்தது தான். அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ மேலே சாப்பாடு எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். சாப்பாடு போட்டுட்டு அடியில் வரைக்கும் இழுத்துட்டு போகவே கூடாது இந்த வடி பிரியாணியில். வடி பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க லேயர் ஃபுல்லாகவே அந்த சிக்கன் தண்ணி தான் இருக்கணும். மேலே செகண்டாக இருக்கிற லேயர் மட்டும்தான் சாப்பாடு வேக வச்சோம்ல அது இருக்கணும். நீங்கள் இந்த செகண்ட் லேயரை கொண்டு போய் ஃபஸ்ட் லேயரோட மிக்ஸ் பண்ணவே கூடாது. மேலே சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தம் போட போகிறோம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளுக்கு தம்மில் வேகும். அதே மாதிரி மேலே மூடி போட்டுட்டு எந்த காற்றும் வெளியில் போகாத மாதிரி அடைச்சிருங்க. மேலே வெயிட் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கிடலாம். கரெக்டாக 5-7 நிமிஷம் தான் தம்மு, அதுக்குள்ளே ப்ராப்பரான பிரியாணி ரெடியாகி வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அடியில் சேர்த்த தண்ணியாக இருக்கட்டும், சிக்கன் வெந்திருக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடு எந்த அளவு பொழு பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே அளவுகளோட இந்த பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம மல்லித்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ ரொம்ப பிளைனாக அப்புறமா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குட்டி குட்டி குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி. எங்கள் வீட்டில் அலக் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா இந்த பிரியாணியை. ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஹுசைன் அண்ணா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று ஒன்றா தான் போட முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லா ரெசிபியுமே வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று ஒன்றா பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ அம்புட்டு ருசியான இந்த பிரியாணியை நாங்கள் வீட்டோடு சேர்ந்து கட்டு கட்டுன்னு கட்ட போகிறோம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி கூட தால்ச்சா, கறி குழம்பு, வெறும் வெங்காய பச்சடின்னு எல்லாமே அவ்வளோ சூப்பராக போகும். உங்களுக்கு எது பிரியமோ அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ருசியாக இருக்கும். சிக்கன் வெந்திருக்குமோ வெந்திருக்காதோ அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா முன்னாடியே நம்ம 2-3 நிமிஷம் வேக வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் தம்மில் இருந்திருக்கு. சிக்கன் வேகிறதுக்கு மொத்தமே 7 நிமிஷம் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம்.